ஹாய் மக்களே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சூலூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்டுங்க. க்ரீன்ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமாக பார்த்துட்டு ஒரு 110 ஏக்கரில் அமைச்சிருக்காங்க. இந்த 110 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆர்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பற்றி A to Z டீல்ஸ் வந்து நம்ம சைட் இன்ஜினியர் வெயிட் பண்ணிருக்காங்க. அப்படி தெரிஞ்சுக்கலாம் மக்களே. சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நீங்களா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு சார். இந்த க்ரீன்ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க. முன்னாடி முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து கேட்வே பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ ஏக்கரில் அமைச்சிருக்கு சார்? மொத்தம் இந்த ப்ராஜெக்டோட அளவு பார்த்தீங்கன்னா 110 ஏக்கருங்க. ஓகே. அதில் நம்ம ஃபேஸ் 1 வந்து 50 ஏக்கரில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஃபேஸ் 2 போடுவாங்க. 50 ஏக்கரில் வந்து ஃபேஸ் 1 டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட் அந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு சார்? கரெக்டாக சூலூர்லேருந்து கலங்கல் போகிற வழியில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடுக்கும் கொச்சின் பைபாஸுக்கும் சென்டரில் இருக்குங்க. நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லி பார்த்தீங்க சார்? என் பேர் பார்த்தீங்கன்னா பிரகாஷுங்க. இங்கே சைட் இன்ஜினியராக இருக்கேன். நம்ம கம்பெனி பேர் வந்து க்ரீன்ஃபீல்ட் ஹவுசிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து கிறிஸ்டல் கேட்வே. இது வந்து சூலூர் கலங்கல் ரோட்டில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. திருச்சி ரோடுக்கும் கொச்சின் பைபாஸுக்கும் சென்டரில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம க்ரீன்ஃபீல்ட் ஹவுசிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும் 20 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போது 15 ப்ராஜெக்ட் மட்டும் ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக போயிட்டுருக்குங்க. க்ரீன்ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. நிறைய மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ கிறிஸ்டல் கேட்டோட அம்யூனிட்டிஸில் எந்த மாதிரி வரப்போகுது சார்? அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டில் இருக்கிற எல்லா அம்யூனிட்டிஸும் இங்கேயும் எடுத்துகிட்டு வருவோங்க. எல்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒரே மாதிரி தான் அம்யூனிட்டிஸ் பண்ணுறோம். பட் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இல்லாத அம்யூனிட்டிஸ் கூட இங்கே எடுத்துகிட்டு வரேன். சூப்பர் சூப்பர். இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், 110 ஏக்கரில் பிரம்மாண்டமாக பண்ணுறோம். ஓகே. இந்த ஏரியாலேயே இந்த இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்கேயும் இல்லை. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருக்கிறத விட இங்கே அடிஷ்னலாக நிறைய அம்யூனிட்டிஸ் எடுத்துகிட்டு வரோம். இங்கே அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் வந்துடும், கிளப் ஹவுஸு, ஜிம்மு, பார்ட்டி ஹாலு, இன்டோர் ஷெட்டில் கோர்ட்டு, கம்யூனிட்டி ஹாலு, அப்புறம் இன்டோர் தியேட்டரு, அப்புறம் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக 60 அடி 40 அடி ரோடு, அப்புறம் மினிமமே பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு தான் கொடுத்துருக்கோம். முன்னாடி ஆர்ச் பார்த்தீங்கன்னா கிராண்டான பெரிய ஆர்ச், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். அப்புறம் அங்கே முன்னாடி செக்யூரிட்டி கேபன் இருக்கும். சுற்றி காமௌண்ட் வால், எல்லா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, எல்லா பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சுற்றி சர்வேலன்ஸ் கேமரா இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருவோங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் அண்ட் இபி ஸ்ட்ரீட் லைட்டுங்க. உள்ளே இபி கனெக்ஷன் வந்துடும், அத்திக்கடவு வாட்டர் கனெக்ஷன் வந்துடும், காமன் போர்வெல் போட்டிருக்கோம். அது போக பஞ்சாயத்துலேருந்து சப் தனி கனெக்ஷனும் வாங்கி கொடுத்துருவோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எந்த ப்ராஜெக்டில் இல்லாத மாதிரி இந்த ப்ராஜெக்டில் இப்போ டிஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லலாம். அது மாதிரி கிரிக்கெட் கிரவுண்டு 2.75 ஏக்கர் கிரிக்கெட் கிரவுண்ட் எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் சில்ட்ரன் பார்க்லேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, வாக்கிங் ட்ராக்கு, அப்புறம் ஓப்பன் ஜிம்மு, மெடிடேஷன் ஹாலு, இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. சூப்பர் சார். பார்த்தீங்கன்னா எல்லா அம்யூனிஸும் பார்த்தீங்கன்னா பக்கம் விட்டு வர போகிறோம். ஆமாம். ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டில் பார்த்த மாதிரி மக்களை நீங்கள் வீடியோ வந்து லைவாக பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி இருந்துச்சோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து மாறப்போகுது. அதோட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிஸ் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியர்பை அம்யூனிஸ் எந்த மாதிரி சார் இருக்கீங்க? நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசியமாக என்ன தேவைன்னா கிராசரி ஐட்டம் தேவை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அனுக்ரஹா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் கேவி கேந்திர வித்யாலயா, அது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் RVS மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா KIT கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, RVS இன்ஜினியரிங் காலேஜ், RVS மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், நர்சிங் காலேஜ், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ், டிப்ளமோ காலேஜ், RVS குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட், அதெல்லாமே இருக்குது இங்கே. அது போக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சூலூரில் KMCH இருக்குது, டாக்டர் முத்துஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, அப்புறம் NG ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நியர்பையே நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. கிராசரிக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு, கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பரதன் ஹைப்பர் மார்க்கெட்டு, இது மாதிரி இதெல்லாம் நியர்பையிலே இருக்குங்க. நியர்பை அம்யூனிட்டிஸ் ஸ்கூல் காலேஜ் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு எல்லாமே பக்கம் இருந்துச்சுங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் எந்த மாதிரி இருக்குது? டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கிட்டேயே கேப் ஃபெசிலிட்டி, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இங்கேருந்து 10 மினிட்ஸ்லேயே சூலூர் பஸ் ஸ்டாண்டே போயிடலாம். 10 மினிட்ஸில் பஸ் ஸ்டாண்டே போயிடலாம். நமக்கு காந்திபுரத்துலேருந்தும் உக்கடத்துலேருந்து எல்லா பக்கம் இருந்து நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி கிடைக்குதுங்க. சிங்காநல்லூரோட பஸ் ஸ்டாண்ட் இங்கே சூலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகுதுங்க. காந்திபுரத்தில் எப்படி இன்னொரு பஸ் ஸ்டாண்டு வந்துச்சோ அதே மாதிரி சிங்காநல்லூரோட அடுத்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே வரப்போகுது. சார், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பக்கம் வருங்க. இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ், இந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னா க்ரோத் எந்த அளவு இருக்குங்க? ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2 to 3 times ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி தான் இங்கே க்ரோத் இருக்குங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஜோகோ ஐடி பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் திருச்சி ரோடுக்கும் கொச்சின் பைபாஸுக்கும் சென்டரில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இந்த 2 ரோட்லேயும் க்ரோ டெவலப்மெண்ட் அதிகமாகும் போது நம்மளுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். ரெண்டுக்கு மிடில் க்ரோத் அதிகமாகும். அதுக்கப்புறம்
உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு நியர்பையே இருக்குது, 10 மினிட்ஸ் ட்ராவல்லே இருக்குது, அது ஒன் ஆஃப் த ரீசன். வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே கண்ணம்பாளையன்ற ஊர் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றோட தண்ணியை பியூரிஃபை பண்ணி விவசாயத்துக்காக இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அதனால் இங்கே வாட்ரு கிரவுண்ட் லெவல் வாட்ரு நல்லாயிருக்கும். நம்ம சைட்லேயே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே 2 போர் போட்டிருக்கோம். 2 போரில் 1 போரில் 60 அடியில் தண்ணி வந்திருக்கு, 1 போரில் 80 அடி தண்ணி வந்திருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக 500 அடி வரைக்கும் நம்ம போர் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சோர்ஸ் லெவல் வந்து ஓவரால் இந்த ஏரியாவுக்கு வந்து பக்காவாக இருக்குங்க. ஆமாம், இண்டிவிஜுவலாக வந்து ஒருத்தர் வந்து சைட் வாங்குறாங்கன்னா அது போர் பண்ணால் போட்டுக்கலாம், போர் போட்டுக்கலாங்க. உடனே வந்து ஈஸியாக தண்ணி வந்து. ஆமாம் ஆமாம், நம்ம பிளாட்டில் உங்களுக்கு தேவையான பிளாட்டில் நீங்கள் போர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சார். ஓவரால் இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் சூப்பராக கொஞ்சம் சொன்னீங்க. ஆமாம், இப்போ வந்து இடம் வாங்குறதுக்கு மட்டும் இது ஓகேவா, இல்லை வந்து வேணால் உடனே வீடு கட்டி கொள்ள வரலாங்களா? உடனே வீடு கட்டி வரலாங்க. நம்ம 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் வாங்கி கொடுத்துட்றோம், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, அத்திக்கடவு கனெக்ஷனு, கிரவுண்ட் லெவல் வாட்டரும் நல்லாயிருக்கு. உடனே நீங்கள் நியர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா தான், அது வீடுகள்லாம் நிறையா இருக்குது, பயம் இல்லாமல் நீங்கள் குடியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டி, தாராளமாக குடி வரலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பக்கா லெவலில் இருக்குது. ஆமாங்க ஆமாங்க சார், ஆமாம், ஒரு ப்ரீமியம் லுக்கில் பக்காவாக இருக்குங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் ப்ராஜெக்டோட வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட அம்டிஸ் அதிகமாக வரப்போம்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் கட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், ப்ரீமியம் லுக்கில் செம்மையாக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கேட்க முன்னாடி எவ்வளோ சென்ட்லேருந்து எவ்வளோ சென்ட் வாங்கலாம் சார்? 1.5 சென்ட்லேருந்து 5 சென்ட் வரைக்கும் இங்கே சைட் இருக்கு. ஓகே, சென்டோட ப்ரைஸ் எவ்வளோங்க சார்? ஃபர்ஸ்ட் August 1st ப்ரீ லான்ச் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா பர் சென்ட் 7 லேக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஏரியாலேயே, சூலூர் ஏரியாலேயே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இல்லை அப்படிங்கிறனால இங்கே புக்கிங் ப்ரீ புக்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் ரேட்டில் 7.5. கண்டிப்பாக ஃபியூச்சரில் நாங்கள் புக்கிங் ஸ்பீடாக ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நாங்கள் லான்ச் பண்ணும்போது 8.5 தாண்டி இருக்கும். நாங்கள் லான்ச் பண்ணுறோட பக்கமாக முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆமாம் நல்ல க்ரோத் ஆயிருக்கும். 8.5 தாண்டிடும். 8.5 தாண்டி தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சார் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ சீக்கிரமாக கால் பண்ணி வந்து புக் பண்ணிங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் என்ன போயிட்டுருக்கு அது பிரச்சனைங்க. ஏன்னா புக்கிங் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் லெவல் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்காரு. மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா புக்கிங் அமௌண்ட்டு பர் 1 லேக் தான், பர் சைட்டுக்கு 1 லேக் மட்டும்தான் வாங்குகிறோம். ஓகே, அது நீங்கள் அக்கௌண்ட் மூலமாக தான் அனுப்புறீங்க. சப்போஸ் பிளாட் ரெடி ஆனதுக்கப்புறம் எங்கள் டெவலப்மெண்ட் பிடிக்கல, நீங்கள் சொன்னதை எடுத்துகிட்டு வரல, நீங்கள் டெவலப் பண்ணது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ள 1 ரூபா கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். ₹30 லட்சத்துலேருந்தே கட்டித்தரோம். 2 BHK வந்து 45 லேக்ஸ்லேருந்தே கட்டித்தரோங்க. கஸ்டமைஸாக நீங்கள் ஏதோ பிளான் சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்றது அப்போ நாங்கள் உங்கள் டிசைன் பொறுத்து சொல்லுவோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 BHK 2 BHK 3 BHK எல்லாமே பண்ணிக்கலாம். கஸ்டமரோட கீழே வந்து மாறும். மாறும், ஆமாம். ஓகே, லேண்டுக்கு பில்டிங்கில் எந்த மாதிரி லோன் பண்ணி தரீங்க? லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 70% லோன் பண்ணி தரோம். பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும், உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 85% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கும். இப்போ கஸ்டமர் வர்றாங்க, லேண்ட் சூஸ் பண்ணுறாங்க, நான் பில்டிங் கட்டிக்கிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்பணமாக எவ்வளோ தேவைப்படும்? ஜஸ்ட் ஒரு 5 லேக்ஸ் இருந்தாவே போதுங்க. ஒன்று 30 லட்சத்தில் வீடு கட்டுறதுக்குன்னா ஒரு 5 லேக்ஸ் இருந்தால் போதும், உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஒரு 5 லட்சம் இருந்துச்சுன்னா அந்த லேவர்ட்ல வந்து வீடு சூஸ் பண்ணி அழகாக கட்டிக்கலாம். பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி லோன் பண்ணி ப்ரொஃபைல் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். ஆமாங்க சார், ஆமாம். இதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே நாமளே பண்ணி கொடுத்துறோம். பிளான் அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல், இபி வாங்கி தரது, வாட்டர் டேக்ஸ் வாங்கி தரது, இந்த ப்ராசஸ் எல்லாமே நாமளே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லீகல் புக்கை கையில் கொடுத்துருவோம். ஓகே மக்களே, நம்மளுடைய கிரீன் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸோடைய இந்த கிறிஸ்டல் கேட்வேல பார்த்தீங்கன்னா பக்கமான ப்ராஜெக்ட்டுங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு 100 ஏக்கரில் மிக பிரமாண்டமாக அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வேணும் இல்லை இடம் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் நம்பர் கான் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சைட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. சீரியல் நம்பர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீலான்ச்சிங் ப்ராஜெக்ட்டுங்க. எதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எவ்வளோ இன்சியில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் ஆகும்போதே நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைசிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் வந்து நல்லா க்ரோத் ஆகி போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ உங்களுக்கான கார்னர் சைட்டு, கிழக்கோட சைட் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். அதனால் எவ்வளோ அட்வான்ஸாக வர முடியுமோ நீங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த கிரீன் ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டிஸோடய கிறிஸ்டல் கேட்வேல உங்களுக்கு இடம் வேணும்னுச்சுன்னா தாராளமாக டிஸ்பிளே கொடுத்து நம்பர் கான் பண்ணுங்கள். சார் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் கேட்வேல நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்ணுறதா சரிங்க, சூப்பராக பண்ணிக்கலாம். இல்லை இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக கிடைக்கலாம். ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சூழல் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைச்சிருக்கு. ஸ்கூலுக்கு ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் அமைச்சிருக்கு. ஸோ வாட்டர் சோர்ஸும் பார்த்தீங்கன்னா பக்கம் அமைச்சிருக்கு. ஆல்ரெடி போர் போட்டுக்காங்க, சூப்பராக வந்துருக்குங்க. ஸோ இவ்வளோ அமைச்சி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டல் கேட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா அமைச்சுமே பக்கம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க, செம சூப்பராக மாறப்போது. அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நேரத்தை புக் பண்ணிக்கங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சரிங்க, வீடியோ கூட இருக்கு, ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட், உடனே ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம 1 லட்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்லபடி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.